மார்கழி தமிழ் கொண்டு நம் தெய்வங்களை அணுக ஒரு மாதம். இந்த மார்கழி மாதம் முழுவதும் தினமும் அதிகாலை தமிழ் கேட்டு கண் விழிப்பு. ஐந்தே நிமிடங்களில் டாக்டர் வெங்கடேஷ் அவர்களின் திருப்பாவை. ஆண்டாள் தலைவி தோழிகளை பார்த்து சொல்றா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. ஆண்டாளுக்கு கண்ணபிரான் தானே முக்கிய நோக்கு. ஏன் அந்த உலகளந்த பெருமாளை சொல்லணும்னா, இரண்டே நிமிடங்களில் சின்னஞ்சிறு குழந்தைகள் பாடி விளக்கும் திருவெம்பாவை. பெண்ணாகியாய் அலியாய் பிறங்கொடிசே. தனக்கு வரும் கணவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், வாகனம் வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்திப்பவர்கள் பெருகிவிட்ட காலம் இது. உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவியில் தினமும் காலை 6:15 மணிக்கு திருப்பாவை, திருவெம்பாவை, பவர்ட் பாய் சைக்கிள் பியூர் அகர்பத்தி. திருப்பாவை, திருவெம்பாவை, பவர்ட் பாய் சைக்கிள் பியூர் அகர்பத்தி. பிரார்த்தனையின் நறுமணம். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக என்ன நம்ம பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ராஜஸ்ரீ சங்கர நாராயணன் அப்படிங்கிற ஒரு நேயர், அப்புறம் கணேஷ் மைனம்பதி அப்படிங்கிற ஒரு நேயர், இவா ரெண்டு பேருமே என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, குலதெய்வத்தை அறிந்து கொள்வது எப்படி, ஜாதகத்தை பார்த்து எங்கள் குலதெய்வம் என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினை கேட்டிருக்கா. குலதெய்வத்தை ஆராதனை அப்படிங்கிறது நமக்கு வந்து பெரியவா நம்மாத்து முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு வந்துட்டுருக்கணும். அவள் சொல்லலை, அவளுக்கே தெரியல அப்படின்னு சொன்னால் கூட அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கே எடுத்துப்போமே, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற மயிலம் சுப்பிரமணிய சுவாமி குலதெய்வம் அப்படிம்பா, இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு திருப்போர் சுப்பிரமணிய சுவாமி குலதெய்வம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்தோம்னா, வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆலயத்திற்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 300 ஒரு 350 ஆண்டுகள் தான் அதனுடைய வரலாறு என்பதே இருக்கும். அப்போது இந்த குலமானது இப்போ இந்த 300-350 வருஷத்துக்குள்ளே மட்டும்தான் வந்திருக்கா, இதற்கு முன்னாடி இவர்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்ததே இல்லையா, அதையும் நம்ம யோசித்து பார்க்கணும் இல்லையா. ஆக வரலாறு என்பது முக்கியம். ஒவ்வொரு ஆலயத்திற்குமே பார்த்தோம்னா ஒரு 400 இல்லை 500 தான் வரலாறுங்கிறது இருக்குது. ரொம்ப பிராச்சீனமான ஸ்தலம்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தா கூட, கோவில்கள் அப்படின்னு பார்த்தா கூட 1500 தான் நமக்கு பழமையான ஆலயங்கள்ங்கிறது இருக்கும். அதற்கு முன்னாடி நம்முடைய குலம் என்பது இருந்திருக்காதா, நிச்சயமாக இருந்திருக்கும். அப்போ அவர்கள்லாம் எப்படி வழிபட்டிருப்பா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னு சொன்னால், குலதெய்வ வழிபாடு செய்யாததுனால்தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நிச்சயமாக எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காக நம்ம சொல்றோம். குலதெய்வம் என்பது அவரவர்கள் வசித்த பகுதியிலே தங்களுக்கு எது சௌகரியமோ அந்த மாதிரி ஒரு ஆலயத்தினை அமைத்துக் கொண்டார்கள். இறைவனினுடைய துணை நமக்கு என்றென்றும் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையிலே வைத்துக் கொண்டார்கள். சுப்பிரமணிய சுவாமி தான் உனக்கு குலதெய்வம் சொன்னா, அதுல ஒரு குரூப் என்ன பண்ணா, அவர்கள் தென்னார்காடு பகுதியிலே வசித்ததுனால அவங்க என்ன பண்ணா, எங்களுக்கு மயிலம் சுப்பிரமணிய சுவாமி குலதெய்வம் வச்சுண்டா. நிறைய பேர் இந்த பல்லவ நாடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சென்னை பக்கத்து வந்துட்டதுனால இவர்கள் என்ன பண்ணார்னா, இங்கே திருப்போரூர்லேயே இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கேன்னு சொல்லி அதனை குலதெய்வமாக வைத்துக் கொண்டார்கள். இன்னும் நிறைய பேர் திருத்தணியை சுப்பிரமணிய சுவாமி வச்சுப்பா, நிறைய பேர் பழனி சுப்பிரமணிய சுவாமி வச்சுப்பா, இன்னும் சதர்ன் சைடில் இருக்கவாடெல்லாம் பார்த்தோம்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிறத வச்சுருக்கா. ஆக குலதெய்வ வழிபாடு என்பது அவரவர்கள் வசித்த பகுதியிலே, அவர்களுடைய முன்னோர்கள் வசித்த பகுதியிலே அவர்களாக அமைத்துக் கொண்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது போக குலதெய்வத்தாக்கும் இந்த கிராம தெய்வத்தைக்கும் ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறா. நிறைய பேர் வந்து எங்களுக்கு அம்பாள் தான் குலதெய்வம்னு சொல்றா, ஜாதகத்தை பார்த்துட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா இல்லையா. ஒவ்வொருவருக்குமே, ஒவ்வொரு குடும்பத்திற்குமே அந்த குடும்பம் வசித்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு கிராம தெய்வத்தை என்பது உண்டு, அவர்களுடைய குலத்திற்கு என்று தனியாக ஒரு தேவதை என்பதும் உண்டு. இது போக அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய அந்த பூஜா விதானத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு இஷ்ட தெய்வம் என்பதும் உண்டு. நிறைய பேர் பார்த்தோம்னா சாக்தம் என்கின்ற அந்த சக்தி வழிபாட்டினை வீட்டிலே வைத்துக் கொண்டிருப்பார்கள். அவங்க அந்த மேரு அப்படிங்கிறத பூஜை பண்ணிட்டு இருப்பா. அவாத்திரெல்லாம் பார்த்தோம்னா அம்பாள் அப்படிங்கிறது அவளுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கும். இந்த மூணத்தையும் போட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறார். சரி, நான் நேரடியாக விஷயத்துக்கே வந்துடுறேன். ஜாதகத்தை பார்த்து உனக்கு குலதெய்வம் எதுன்னு சொல்ல முடியுமான்னு சொன்னால் நிச்சயமாக சொல்ல முடியாது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த கோவில் தான் உன்னுடைய குலதெய்வம்னு சொல்ல முடியாது. நம்ம எப்படி சொல்லலாம்னு சொன்னால், ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அவருடைய ஜாதகத்திலே இந்த 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் மற்றும் லக்னபாவமும் எதோடு தொடர்பு கொள்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்பா. லக்னம் 5, 9, இந்த 3 பாவங்களிலே பிரதான
அம்சமாக எந்த கிரகம் ஆக்ட் பண்ணுதுன்னு பார்த்துண்டு. இப்போ ஒரு செவ்வாய் அப்படின்னு வச்சுட்டோம்னா செவ்வாயினுடைய அம்சம் சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு எடுத்துப்பா. இதே இவா சதர்ன் சைட் பீப்புளாக இருந்தால் அதே செவ்வாயினுடைய அம்சமாக சாஸ்தா அப்படிங்கிறத சொல்லிடுவா. இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா இந்த சந்திரன் சுக்கரன் காம்பினேஷனுங்கிறது வலிமையாக இருக்கும். அவர்களுக்குலாம் என்ன சொல்லுவான்னு பார்த்தா, உங்களுக்குலாம் ஏதோ ஒரு காவு அப்படிங்கிறத, உங்களுக்கு ஒரு அம்பாள் தான் உங்களுக்கு குலதெய்வம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இன்னும் நிறைய பேருக்கு புதன் அப்படிங்கிற கிரகத்தினுடைய தாக்கம் இருக்கும் பொழுது உங்களுக்கு பெருமாள் குலதெய்வம் அப்படின்லாம் சொல்லுவா. இதெல்லாம் வந்து ஒரு கெஸ் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் தானே தவிர இதுதான் உன்னுடைய குலதெய்வம் என்று அறுதியிட்டு யாராலுமே சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், இதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு இதனால தான் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, இதனால தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னு நீங்கள் நினைக்கிறத விட உங்களுடைய முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இறைவனை வழிபடுங்கள். எங்கிருந்தாலும் உங்களுக்கு அந்த குலதெய்வத்தினுடைய அருள் என்பது கிடைத்துவிடும். நம்ம வீட்டிலே நம்ம நினச்சிண்டு வெறுமன குலதெய்வத்தாயே நமகா அப்படின்னு சொல்லி வழிபட்டாலே போரும். இந்த வழிபாட்டினை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தாலே தன்னாலே அந்த குலதெய்வமானது உங்களை நோக்கி வந்துவிடும், உங்களை இழுத்துண்டு போய் விடும். கரெக்டாக நம்ம அங்கே போகும் பொழுது, அந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது, உதாரணத்துக்கு ஒரு திருப்பதிக்கு போகிறோம், இல்லை ஒரு திருத்தணிக்கு போகிறோம், இல்லை நம்ம ஏதோ ஒரு கோவிலுக்கு போகிறோம், அங்கே நம்மளுடைய ஈர்ப்பு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நன்னாக இருக்குது. அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலமாக நமக்கு வந்து அந்த வருஷத்திலே நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள்லாம் தடையில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதனையே நீங்கள் உங்களுடைய குலதெய்வமாக வைத்துக்கொண்டு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு நீங்கள் வழிகாட்டலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். ஆக ஜாதகத்திலே ஒரு குலதெய்வ தோஷம் என்பது இருக்கிறது, இதனால தான் எனக்கு இப்படி நடக்குது அப்படிலாம் நினைச்சுட்டு வருத்தப்பட்டு இருக்காமே இனிமேலாவது நீங்கள் அந்த இறை வழிபாட்டினை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதே அடியனுடைய பிரார்த்தனை. உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவியில் மகத்துவம் நிறைந்த மார்கழியை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற மார்கழி திருவிழா கோ பவர்ட் பாய் ஐடிசி மங்கள்தி, கோ ஸ்பான்சர்ட் பாய் ஆலம் ஷெல்டர், வண்ணமயமான கோலப் போட்டி, சுவையான சமையல் போட்டி, மற்றும் சிறப்பு மேடை நிகழ்ச்சிகள். தினமும் காலை 7:30 மணிக்கு மற்றும் மாலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள். மார்கழி திருவிழா கோ பவர்ட் பை ஐடிசி மங்கள்தி, பூஜா அகர்பதீஸ், கோ ஸ்பான்சர்ஸ் ஆலம் ஷெல்டர்ஸ், தி குவாலிட்டி கான்சியஸ் பீப்பிள்.